ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA 2017 பற்றி. ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 1 May 2017, லாஸ்ட் டேட் வந்துட்டு 31 May 2017. உங்களுக்கு இது மாதிரி பல மேற்கொண்டு விஷயங்கள் பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லைனா வந்துட்டு ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. கீப் அப்டேட்டட். சப்ஸ்கிரிப்ஷன் சிம்பிள் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2017, இது ஒரு ஒற்றை சாரர் முறையில் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஜினியரிங் சீட்டையும் எல்லா காலேஜ்லேயும் அக்ரிடேட் ஆன எல்லா காலேஜ்லேயும் வந்துட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு 31 May 2017. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். அதை வந்துட்டு எய்தர் பை போஸ்ட் ஆர் பை பர்சனில் நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஸ்க்ரூட்டனி பண்ணி ரேண்டம் நம்பர் அண்ட் ரேங்க் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் சீட்டை நீங்கள் தேவையான காலேஜில் வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கலாம். இது மூலயமா பிஇபிடெக் ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ்லேயோ இல்லைனா வந்துட்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயோ ஃபில்அப் பண்ணிக்கலாம். பிஇ கோர்சஸ் இன் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இன் யூனிவர்சிட்டி காலேஜுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஇபிடெக் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் எலக்ட்ரோகெமிக்கல் சிக்ரியாக இருக்கட்டும் இல்லைனா சிப்பெட்டாக இருக்கட்டும் எல்லா காலேஜ்லேயும் இந்த TNEA வழியாக தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் கிளாஸ் 8, 9, 10, 11, 12 அஞ்சு வருஷம் தமிழ்நாடுவில் நீ அவங்க படிச்சிருக்கணும். அவங்க யாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம், தே ஆர் எலிஜிபிள். பட் அவங்க ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்க ஸ்டேட்டோடது ப்ரொடியூஸ் பண்ணணும், எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் டிஜிட்டலி சைன்டாக இருக்கணும். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட பசங்களாக இருந்தாங்கன்னா இல்லைன்னா பப்ளிக் செக்டர் யூனிட்டோட பசங்களாக இருந்தாங்கன்னா அஞ்சு வருஷம் அவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பப்ளிக் செக்டர் யூனியன்லேயோ ஒர்க் பண்ணுற பட்சத்தில் அந்த பசங்க அவங்களோட பசங்களும் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க தமிழ்நாடுவில் அஞ்சு வருஷம் கண்டினியூஸாக சர்வ் பண்ணியிருந்துருக்கணும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பை ஹெட் குவார்டர் தாசில்தார்கிட்டேருந்து வாங்கி தரணும். ஒன்லி தமிழ்நாடு நேட்டிவிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கம்யூனல் சீட்டுக்கு வந்துட்டு எலிஜிபிளாக இருப்பாங்க. அதை தவிர ஜென்ரல்லையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. வேரஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா வந்துட்டு அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கம்யூனல் கேட்டகரி சீட்ஸ். எலிஜிபிலிட்டி டேட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி மினிமம் பாஸ் ஆஃப் 50%, பிசி எம்பிசி 45%, எம்பிசி வந்துட்டு 40%, SCST 40%, HSEல வந்துட்டு அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கணும். வொக்கேஷ்னல் சப்ஜெக்டாக இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி படிச்சிருக்கணும். சீட் அலோகேஷன் ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 26.5%, பேக்வர்ட் முஸ்லீமுக்கு 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் 20%, SCக்கு 15%, ST வந்துட்டு 1%. ஸோ டோட்டல் 100% சீல் அலோகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும். வேறஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 8, கவர்மெண்ட் எய்டன் காலேஜில் 34, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 108. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் 2, கவர்மெண்ட் எய்டன் காலேஜில் 2, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 6. அவங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியாக இருக்கிற பட்சத்தில் 1% சீட் அலோகேஷன் வந்துட்டு டோட்டலாக இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும். ஆர்த்தியோபீடியாக்காக இருக்கட்டும், இல்லை ஹியரிங் இம்பேர்டாக இருக்கட்டும், இல்லை விஷுவல் இம்பேர்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் 12, யூனிவர்சிட்டி எய்டட் காலேஜ்லேயும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயும் 488, மொத்தம் 500 சீட்டு. ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 31 May 2017, லாஸ்ட் டேட் வந்துட்டு 31 May 2017, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு 6 June 2017. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை தவிர கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இதோட லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது மூலிமா ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். அந்த OTP வச்சு அவங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அவங்க என்டர் பண்ணி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம்.
அப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ் அவங்க என்டர் பண்ணும், ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா அது போஸ்டல் மூலியமாக அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு ஜென்ரலுக்கு 5500 ருபீஸும், BC MBC அதுக்கப்புறம் BCM SCST PWDக்கு 250 ரூபாயும் பே பண்ணணும். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் பே பண்ணலாம், எய்தர் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவோ கிரெடிட் கார்டு மூலியமாகவோ இல்லை ஏடிஎம் டெபிட் கார்டு மூலியமாகவோ இந்த ஃபீஸை கரஸ்பாண்டிங் ஃபீஸை அவங்க பே பண்ணணும். அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் வித் தி என்க்ளோஷரை வந்துட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும், எய்தர் பை போஸ்ட் ஆர் இன் பர்சன் நேராக போய் கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா போஸ்டல் மூலியமாகவோ. செக்ரட்டரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க கட்டாயமாக நேராக போய் தான் கொடுக்கணும், அவங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் கோட்டாவோட, இல்லைன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன என்க்ளோசர்ஸ் தேவைன்னா 10th மார்க்கு, 12th மார்க்கு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SCST MBC BCயோடது, அப்புறம் உங்களோட 12th ஹால் டிக்கெட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில், தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு தேவையில்லை, ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கொடுக்கணும், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பை தாசில்தார் கொடுக்கணும், ரிலவன் சர்டிஃபிகேட் ஆஃப் சன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃப்ரீடம் ஃபைட்டர் டிசேபிள்டு பர்சன்ஸ் PSU இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதை பற்றின மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா TNEA.AC.inங்கிற வெப் பேஜில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் அதுக்கான லிங்க்கை பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனல் கீப் அப்டேட்டடாக என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்டடாக இருங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட்.